அதுதான் நீங்கள் தான் அதை எடுத்து கொண்டு போகணும் ஊடகவியலாளர்கள். இப்போது சவுக்கு சங்கருங்கிறவர் தம்பி மாரிதாஸ் கொண்டவர்கள் தம்பி சவுக்கு சங்கர் இந்த கோபிநாத்லாம் சொல்கிறீங்களே கார்த்திக் கோபிநாத் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, ஒரு பார்வை இருக்குது. அவங்க எல்லாரையுமே தான் பேசுகிறாங்க. இப்போ என்னையெல்லாம் அவங்க பேசுகிறதுக்கு நம்ம என்ன கேட்குறோம்னா, நான் இந்த நாட்டின் அதிகாரத்தில் இல்லை, சட்டமன்ற உறுப்பினராகவும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினராகவும் குறைஞ்சது மாமன்ற உறுப்பினராகவும் இல்லை. இருந்து நாங்கள் ஏதாவது ஆட்சியில் முறைகேடு செஞ்சு ஊழல் லஞ்சம் பெற்று நாட்டை நாசமாக்கணும்னா நீங்கள் எடுத்து வைக்கிற தர்க்கமும் விவாதமும் நம்ம ஏற்கலாம். அது அதனால தான் நாங்கள் அவங்களுக்கு எதிர தர்க்கமே செய்கிறதில்ல, கடந்து போயிடும். அவங்களுக்கு நம்மளை விமர்சிக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குது, ஆனால் நமக்கு அவங்களை விமர்சிக்கணும் கருத்து சொல்லணுங்கிற அவசியம் இருக்கா? இல்லை. அப்போது இப்போ சவுக்கு சங்கர்கிட்ட அதிகாரம் இல்லை, மாரிதாஸ்கிட்ட இல்லை, கோபிநாத் கார்த்திக் கோபிநாத்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்குது. இவங்க ஒரு கருத்தை எடுத்து வச்சுட்டாங்கன்னு டக்குன்னு குறவெளியை நெரிச்சு தூக்கி உள்ளே போடுறீங்கன்னு வச்சுக்கோம். உங்கள் கட்சிக்காரங்க எங்களையெல்லாம் பேசுகிறது இருக்க, அதை நீங்கள் பார்க்குறீங்களா? அவங்களுக்கு என்ன நடவடிக்கை? எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, உங்ககிட்ட இருக்குது, அதனால எங்கள் குறவழியே நெருக்கிறீங்க. அப்போ அது எப்படி ஏற்கிறது? ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள், கருத்து சுதந்திரத்தின் பாதுகாவலர்கள் அப்படிலாம் பேசுனதெல்லாம் இருக்குது. நான் கூட கேட்டேன், கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கிற நீங்கள் அந்த உங்கள் தொலைக்காட்சியில் நான் பேசுகிறது ஒரு அரை மணி நேரம் போடுங்களேன், அந்த கருத்துக்கு முதன்மைத்துவம் கொடுங்களேன். அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு அது ஒரு வேற ஒரு நிலைப்பாடு என்பது எப்படி இருக்குது? பேசுறதெல்லாம அங்கே நாட்டில் ஒரு பெரிய குற்றம். என் தம்பி துரைமுருகனை நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே உள்ள வச்சுருக்கீங்க, அவரை வந்து கொடுமைப்படுத்துறீங்க. பேசுனது தான் என் மேலே வந்து 125வது வழக்கு பேசுனது தான். நாட்டில் இவங்க சென்னையில் வந்து 20 நாளில் 18 கொலை விழுந்துருக்கு. ஆனாலும் சொல்கிறார் முதல்வர் வந்து நாட்டில் சட்டம் ஒழுங்கு அருமையாக இருக்குது. எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தது எரிக்கிறது இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அதையெல்லாம் நீங்கள் அதெல்லாம் குண்டாசில் வருமா? இதில் இந்த பேசுகிறதெல்லாம் குண்டாசில் வருமா? என்னன்னு தெரியும். அப்போ அது வந்து கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள கற்றுக்கொள்வது தான் ஜனநாயகம். நீங்கள் வாதம், அதற்கு எதிர்வாதம், அது நீதிமன்றம், சட்டமன்றம், பாராளுமன்றம், எதாக இருந்தாலும் வாதம் பிரதிவாதம் உங்களுக்கு தெரியும். அப்போ அதுதானே, ஒரு வழக்கறிஞர் ஒரு கருத்து வைப்பார், இன்னொரு வழக்கறிஞர் எதிர்கருத்து வைப்பார், எது சரியாக இருக்குதோ அதுதான். பாராளுமன்றத்தில் அதான் ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னா தர்க்கம் செய்கிறோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்ற உறுப்பினர்கள் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து செய்ய, அப்படி தான் இங்கே கருத்து புதிய ஒன்றை உருவாக்க முடியும். ஆனால் எதுவுமே பேசாத அப்படின்னா, சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொல்கிறாரா? நீங்கள் தான் நிறைய சங்கர் வச்சுருக்கீங்களே, ஒரு கருத்தை அவருக்கு எதிராக சொல்லுங்கள். நீங்கள் இந்த கோபிநாத் கார்த்திக் ஒன்று சொல்லிட்டாரா? நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். மாரிதாஸ் எழுதிட்டாரா? அவருக்கு எதிராக நீங்கள் தான் நிறைய கை வாடகைக்கு வாங்கி வச்சுருக்கீங்க, வாய் வாடகைக்கு வாங்கி வச்சுருங்க, அதுகளை வச்சு எழுதி போடுங்க. உங்களை யார் வேணாம்னா, நீ உங்களுக்கு எல்லாம் தொலைக்காட்சியா? 90 விழுக்காடு ஊடகம் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, பேச சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தூக்கி உள்ளே போடு, கைது பண்ணு. எந்த வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா, இது அப்படியே போயிடுறதில்லை.